இத பெயர் சொல்லாக்கி மறத்து போயிட்டோம். அதுக்கு ஆக்சுவலா அவங்க என்ன மீன் பண்ணிருக்காங்க, அதுவும் அற்புதமா தமிழ் லாங்குவேஜ்ல மட்டும் தான் இந்த வார்த்தை இருக்கு. இறைவன் சொல்றதை விட கடவுள், கடவுள் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. என்னது இது? கட ஹைபன் உள். கடன என்ன? தாண்டு, தாண்டு அந்த பக்கம் போ. உள்ளை கடை, உள்ளு என்ன? உள்ளு இதோ இதுதான் பிரபஞ்சம். பிரபஞ்சமா இவங்கிட்டதான் இருக்கு. இது இல்லைன்னா இல்லை இவைகளுக்கு. இதுக்கு வந்து இந்த சிம்பான்சிக்கு தான் சிம்பான்சியா இருக்கும்னு தெரியாது. இந்த மனித குரங்கு தான் மனித குரங்கா இருக்கும்னு தெரியாது. இந்த யானைக்கு தான் யானையா இருக்கும்னு தெரியாது. நான் ஒரு சில அமீபாவா ஒரு க்ஷணம் முன்னாடி வந்தேன்னு தெரியாது. அந்த உணர்ச்சி மாத்திரம்தான் அது. இவனுக்கு தன்னுடைய உணர்ச்சிகளும் தெரியும், அதனால அந்த எண்ணங்களும் தெரியும். அப்புறம் இந்த உலகமும் அந்நியப்பட்டு நிக்குதான், உடம்புக்கு வெளியில நிக்கிற மாதிரி இருந்து ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இவங்கிட்ட. இவனுடைய எண்ணங்களும் இந்த உணர்ச்சிகளுமே இங்கேருந்து எடுக்கப்பட்டு இவனா ஆராயமா வச்சுட்டு இருக்கான்றது இவனுக்கு தெரியல. எல்லா புள்ளியையும் விசாரம் பண்ணி ஒழிச்சு கட்டிடுவாங்க. யாரு? உள்ள கடந்தவங்க. தனியாவே விட்டு வைக்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன? இந்த மனிதனையே கடந்து நிற்பாங்க, இந்த உலகத்தையே கடந்து நிற்பாங்க. கரெக்டா? மனத்தை கடந்தா உலகத்தை உலகத்தை கடந்த மாதிரி தானே. நீங்க இப்ப என்ன பண்ணுங்க? கண்ணை மூடிக்குங்க எல்லாரும். நான் சொல்ற வெறும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாத்திரம் கேளுங்க. ஏன்னா நாம் எல்லோரும் கடவுளர்களே, உள்கடந்தவர்களே. அதை ஞாபகப்படுத்துறேன் நான், அவ்வளவுதான் ஞாபகப்படுத்துறேன். மறந்துட்டோம், இழந்துட்டோம். எதையாவது அடைஞ்சுக்கிட்டே இருக்கணும், எதையாவது அசைச்சுக்கிட்டே இருக்கணும், எதையாவது உள்ள நினைச்சுக்கிட்டே இருக்கணும், எப்படியாகவாவது யாராவாகவாவது இருக்கணும்னு பழகிட்டோம். இங்க யாராவாகவும் இருக்கக்கூடாது, எதுவாகவும் இருக்கக்கூடாது, எந்த பிளானிங்கும் கூடாது, எந்த தவிர்த்தலும் கூடாது. அப்படியே 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 வீட்டிலேருந்து கார் எடுத்துட்டு ஒரு 5 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வரீங்கன்னா மொத்த டிராஃபிக்கையும் பிளானா பண்ணிட்டு வரீங்க. ஆனா இங்க என்ன பரபரப்பு? வாழ்க்கையை வாழும்போது மொத்தம் எல்லாத்தையும் திட்டமா எனக்கு முன்னாடியே தெரியணும், முன்னாடியே தெரியணும்ட்டு அந்த 5 கிலோமீட்டர் எடுத்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக அந்த டிராஃபிக் ஏற்ற மாதிரி அப்படி அப்படியே போய் ஒவ்வொரு ட்ரிப்புமே புது ட்ரிப்பா இல்லையா? அந்த மாதிரி உள்ள வந்து எப்போ டிராஃபிக்கே இல்லாமல் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமேன்னு இருங்க. முதல்ல வந்து இதை வந்து உட்கார்ந்துட்டு செய்ய ஆரம்பிங்க. காத்தால எழுந்த உடனே அப்படியே அந்த பெட்லயே எங்கே எழுந்துக்கிறீங்களோ அங்கேயே ஒரு அரை மணி நேரம் அப்படியே போட்டது போட்டபடி. உனக்கு ஒன்றும் ஒரு வேலையும் கிடையாது, உன்னை எதிர்பார்க்கறவங்க கிடையாது, யாரும் கிடையாது. ஏன்னா நீ ஒரு முழுமையான பொருள். கொஞ்ச நேரம் முன்னாடி எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி முழுமையாக இருந்த, இப்போ சின்ன பின்னா ஆக போகிற. எதனால? மனத்தினால. அந்த மனம் மாத்திரம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் என்ட்ரி ரெஸ்ட்ரிக்டட் ஃபார் மைண்ட் அப்படின்ற மாதிரி காத்தால ஒரு அரை மணி நேரம், முக்கால் மணி நேரம், நைட்டு படுத்துக்கிறதுக்கு முன்னாடி முக்கால் மணி நேரம், அரை மணி நேரம் இங்கேயே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. எல்லாமுமே வந்து பிரபஞ்சமும் பொய் பித்தலாட்டம். அதை பார்த்துட்டு இருக்கிற இவனும் வந்து அடியோட ஒன்றுத்தையுமே விசாரிக்காதனால எல்லாத்தையும் உள்ள சுமந்துட்டு இருக்கான்றது தெரிஞ்சிடும். அவ்வளோ ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், மரண பயம் போயிடும். முக்கியமாக மரண பயம் போயிடுங்க. எல்லாத்துக்கும் இப்போ மரண பயம் தான். மரண பயத்துக்கு பதிலாக தான் நம்ம என்ன பண்ணுறோம்? பணத்தை சேர்த்துக்கிறோம், அதிகாரத்தை சேர்த்துக்கிறோம், உறவுகளை சேர்த்துக்கிறோம். யார்கிட்டயாவது பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஏன்னா உள்ளுக்குள்ளே யார்கிட்டயாவது பேசிகிட்டே இருந்தால் நம்ம உயிரோடு இருக்க மாதிரி ஒரு நம்பிக்கை வருது. இதெல்லாம் பச்சை போய். நீங்கன்றது இறக்கவே முடியாத, முதலில் பிறக்கவே முடியாத ஒரு பெரிய பரம்பொருள். இது நம்மளுடைய அடிப்படை ஆதார வஸ்து. அது ஆழ்ந்தவருக்கு தான் தினம் தினம் போதிச்சுட்டு போகுது. எத்தனையோ நாட்கள் வந்து போயிடுச்சு, சூரியோதயம் போயிடுச்சு. இன்னிலேருந்து பிடிப்போம், இப்போத்துலேருந்து பிடிப்போம். தூக்கம்தான் உங்களுக்கு வந்து ஒரு கையேடு, டைரி. அதை வச்சுக்கிட்டு டக்குன்னு அங்கே பார்க்கணும். அங்கே ஒத்தனும் இல்லையா? இங்கே ஏன் ரொம்ப பேசுகிற? நிறுத்து. இப்போ எங்கே வேகமாக போகிற? எங்கேயும் போகாது, நில்லு. உடனே தெம்பு. உடம்புக்கு தெம்பு, மனசுக்கு அல்லல் குறையுது. உணர்ச்சி வசப்படாத உடம்பு வந்து நல்லா சீரடையுது.
பிளட் சர்க்குலேஷன்லாம் நல்லா ஆகுது. எல்லா விதத்துலேயும் ஃபுல் ஆரோக்கியம் வேணும்னா இதை பண்ணணுங்க, சும்மா இருப்பணும். இது ஒன்று தான் போக்கு சமுதாயத்துக்கு. ஏதோ ஒரு படத்தில் வந்து எந்த ஆணையும் முடங்க வேண்டாம்னு சொல்கிற மாதிரி நீங்கள் உங்களுக்கு சொல்லிக்கணும். எதுவும் பண்ண வேண்டாமா, சும்மா இருப்பா நீ. முதல்ல மனத்தில் யார் யாரையோ எதிரிட்டு பார்த்து பேசி ஆர்கியூலாம் பண்ணுறீங்க, அவங்கக்கிட்ட நேராக பேச முடியாமல். உங்ககிட்ட ஏன் நேராக பார்த்து பேசக்கூடாது? நீங்கள் பேசாமல் இரு, சும்மா இரு. யார் கூட பேசின்னு இருக்க நீ, நினச்சிக்கிட்டு இருக்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லுங்க, பலமாக சொல்லுங்க. அது அதில் வந்து உங்களுக்கு தீரத்தன்மை வரணும். அது டோர் ஓப்பன் பண்ணிடும். உள்ளே பெரிய பரம்பொருள்னு ஒரு தலைவன் காத்துக்கிட்டு இருக்கான். அவன் இங்கேயே வந்து நீங்களாவே மாறி காமிப்பான். நம்பணும். பிரபஞ்சமே 5% தான் இருக்கான். மொத்த பிரபஞ்சமே 5% தான் இருக்கான், காணக்கூடிய பிரபஞ்சம். அதுவும் மனித மனத்தால புத்தியால. நம்மளுக்கு இருக்குது 5 senses, அதுவே 5% தான் இருக்கான். மீதி சூரியனுக்கு சூரியனா இருக்கும் தெரியாது, மனித குரங்குக்கு மனித குரங்கா இருக்கும் தெரியாது. அந்த மாதிரி இருக்கு பிரபஞ்சம். இதுல நம்ம வந்து இந்த தனி புத்தி என்ன பண்ணணும்னு நினைக்குது, இவனை என்ன பண்ணணும்னு நினைக்குது, என்ன பண்ண முடியும்? ஆழ்ந்த உறக்கத்தில் எல்லாமே ஒடுங்கி கிடக்குறதுல பரிபூர்ண நிலையா இருக்கே. ஸோ சர்வமும் வந்து இந்த பிரபஞ்சம் உணர்ச்சி பயமா இருக்கு. அந்த உணர்ச்சி குவியல்லேருந்து நாம வந்து போன ஜென்மம் வரைக்கும் எந்த பகுதியை தொட்டிருந்தோமோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஷன் சொல்லப்படுற இந்த உடம்பு கூட்டுக்குள்ள வந்திருக்கும். இதுக்குள்ள ஒரு ஒரு குவியில எடுத்து போட்டுக்கிட்டு நான், என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய, என்னில் அப்படின்னு 6 வேற்றுமை உருவுகளோட இந்த உலகத்தோட நம்ம ஒரே போராட்டம் பண்ணின்னு இருக்கோம். இதுல நானே யாருன்னு நம்ம பார்த்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இங்கே வந்து அமைதி கிடைக்கும். அமைதி மூலமாக தான் எதையாவது சாதிக்க முடியுமே தவிர, ஓடி ஆடி அலைஞ்சி எதிர்பார்த்து களைத்து சலித்து வெறுத்து, இதுதான் நம்ம உள்ளது உள்ளபடி அறியறது. நாம் நம்மை உள்ளது உள்ளபடி அறிதல். இப்போ மிக மிக மெதுவாக கண்களை திறங்கும். இதுதான் வந்து கீதையில் சொல்லுவார், எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடந்து கொண்டிருக்கின்றதோ அது நன்றாகவே நடந்து கொண்டிருக்கின்றது, எது நடக்கப் போகின்றதோ அது நன்றாகவே நடக்கப் போகின்றது. 3 காலத்திலையும் சொல்ல, ஏன்னா 3 காலம் எந்த எண்ணத்துலையும் உள்ள இல்லை, நான் தான் வந்து காலமாக மாறுறது. ஒரு சிம்பிளாக ஒன்று கேட்குறேங்க, ரொம்ப குளிருது அப்படின்னு மனசுக்குள்ள உடம்பை பற்றி குளிர்ச்சியை பற்றி நினைக்கிற எண்ணத்துக்கு குளிர் இருக்கா? புரியுதா? ஒன்றும் இல்லைங்க, ஏசி இருக்கு, ஏசி உங்களுக்கு பின்னாடி அடிக்கிறது நேரம் அடிக்குதுன்னு வச்சுங்க, குளிருதே அப்படின்னு ஒரு வார்த்தையை உங்கள் மனம் சொல்லுதுன்னு வச்சுங்க, அந்த வார்த்தைக்குள்ள குளிர்ச்சி உணர்ச்சி இருக்கா? உடம்பு தானே ஃபீல் பண்ணுது. மனம் வந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி சொட்டி சொட்டி விடுது நம்மளை. ரொம்ப சூடாக இருக்கு, ரொம்ப தாகமாக இருக்கு. யாருக்கு? நாக்குக்கு தாகமாக இருக்கு, தொண்டைக்கு தாகமாக இருக்கு, ரொம்ப பசியாக இருக்கு, ரொம்ப ஜுரமாக இருக்கு, ரொம்ப வலியாக இருக்கு. உயிர் போகுது டாக்டர், வலிக்குது டாக்டர்னா கூட, வலிக்குது டாக்டர்ன்றது வந்து சொல்லுவது எது? மனம் தானே. மனம் வந்து எந்த அளவுக்கு உடம்புலையும் பிரபஞ்சத்திலையும் சிக்கின் இருந்தா அதுவாகவே அலறுகிறது. அது போற போக்கில் எல்லாம் எண்ணம் வந்ததுன்னா இங்க நம்ம அடிபடுறோம். பொறுக்காத்தானே வந்துடுது. உண்மையான ஜுரத்தை விட மனத்தால உற்பத்தி பண்ணப்பட்ட ஜுரம் வந்து இன்னும் ஜாஸ்தி ஆயிடும். எண்ணங்கள்ல அந்தந்த உணர்ச்சிகள் இருக்கா? ஏன் பேசுறான் வந்து? ஏன்னா உங்களை வந்து சிறைப்படுத்தி இருக்கு. எது? அகந்தைன்ற ஒன்று. ஆழ்ந்த உறக்கத்தில்
இந்த பிரம்மாண்டத்தையே பிரம்மாண்டத்திலேயே இல்லாம காணாம போன ஒண்ணு 95% உலகமே இல்லைங்க, பிரபஞ்சமே இல்லைங்க. நம்ம இந்த பிரபஞ்சத்துல நம்ம எல்லாருக்கும் என்னங்க மிஞ்சி போச்சுனா என்னங்க பயம், உயிர் பயம் தானங்க. அந்த உயிர் பயத்துக்கு சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு தானங்க நம்ம ஸ்டேட்டஸ், பணம், உறவுகள், படிப்பு, அழகு, கலைத்திறன்கள், எல்லா விதமான திறமைகள், எல்லாத்துக்கும் காரணம் என்னங்க? ஃபில்லிங் அப் தானங்க. குப்பையை போட்டு அந்த இடத்துல நிரப்புறோங்க. ஒரு ரூம்ல சரியில்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதை யாரும் வந்து பார்த்துருக்கூடாது, இல்லாட்டி ஏதாவது ஒன்று இது பண்ணோம், ஒரு கட்டணம் கட்டணம் போட்டு மூடிடுவோம் இல்லை, உடனே ஒரு பணக்கட்டணம் எடுத்து போட்டு மூடிக்கிறோம். எனக்கு உள்ள வீக்கு, எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ரொம்ப பயம். ரொம்ப பயம் இருந்தால் நிறைய பணம் வேணும், ரொம்ப பயம் இருந்தேன்னா நிறைய அதிகாரம் வேணும், ரொம்ப பயம் இருந்தேன்னா நிறைய செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் வேணும், ரொம்ப பயம் இருந்தால் நிறைய படிப்பு வேணும். அதுவே இன்னும் பயத்தை தான் ஜாஸ்தி பண்ணும். ஏன்னா பணம் வந்து பணம்ன்றது இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் வந்து உங்கள் உயிரை எங்கேயாவது காப்பாற்ற போகுதா? இது வரைக்கும் இருக்கே உங்களுடைய விசாரம் உங்களை காப்பாற்ற போகிறதா? நீங்கள் எண்ணத்தை ஏய் சும்மா இரு, உடம்பு என்ன டெம்பரேச்சரோ டாக்டர் பார்க்குற வரைக்கும் பேசாமல் இரு, தான் வந்துட்டு எல்லா ஹாஸ்பிட்டலுக்கு இன்னும் என்ன கத்திக்கிட்டே இருக்க அப்படின்னு யார் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறது? எண்ணங்களுக்கு அந்தந்த உணர்ச்சிகள் இல்லை. இந்த லேசர் ஸ்டிக் அப்படின்ற வார்த்தையில லேசர் ஸ்டிக் கிடையாது, கரெக்டா? லேசர் ஸ்டிக்ன்ற வார்த்தை லேசர் ஸ்டிக்கா, பாயிண்டர் ஸ்டிக், இதை போட்டு காமிக்கிறோம், இதை உபயோகிக்கிறோம். இது வந்து இந்த வார்த்தை லேசர் ஸ்டிக், இது வந்து அந்த இந்த பொருளா? நான் சொல்ற அந்த வார்த்தை இந்த பொருளா? அப்படின்னா மனத்துல எல்லா எண்ணங்களுமே வெறும் இறைச்சல். எல்லாம் நாய்ஸா இல்லையா? பிரம்மசூத்திரங்கள்ல வந்து ஒரு உதாரணம் கொடுத்துருப்பாங்க. நாரதர் வந்து பிரம்மனுடைய புள்ளைன்னு வாங்க, அப்பா கிட்ட போய் கேட்கிறாராம். நான்முகனான அப்பா கிட்ட போய் கேட்கிறாராம், எனக்கு வந்து ஆன்ம ஞானம் சொல்லி கொடுக்குது. நான்முகன்றவர் வந்து நாலு வேதங்களுக்கு அதிபதி. ஆக்சுவலாக நாலு முகங்கள்ல என்ன மொத்தமே இந்த சிருஷ்டி வந்து சிருஷ்டி கிரமம்னு ஒன்று இருக்கு, அது நாலு வேதங்களை வந்து அடிப்படையாக வச்சுட்டு நாலு வேதங்களும் அதை வர்ணிக்குது. அதனால தான் பிரம்மாவை வந்து அதனுடைய டீச்சர் மாதிரி போட்டு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவர் கூட வந்து அதை உணராதவர், ஆன்ம பொருள்ன்றது என்னன்னு உணராதவர். என்னன்னு உணர்ந்தாருன்னா அவரால் சிருஷ்டி பண்ண முடியாது. உண்மையை உணர்ந்தா உண்மை ரூல் பண்ணுமே தவிர பொய் ரூல் பண்ணாது. சிருஷ்டி வந்து பொய், அதனால தான் நாலு வேதங்கள் மாதிரி அதுக்கு இது போட்டு இவர் போய் கேட்குறாராம். கேட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து ஆன்ம ஞான உபதேசம் பண்ணுங்க. ஐயோ என்ன விட்டுருப்பா, இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒன்று பண்ணு, சனத்குமாரர்கள் நாலு ரிஷிகள் இருக்கா, அவங்க கிட்ட போய் கேளு அப்படின்னு. சரின்ட்டு நேராக அங்கே வரார். அவங்கெல்லாம் வந்து இவரை விட சின்னவங்க, எல்லாம் நாலு பசங்க. அவங்களும் வந்து பிரம்மாவுடைய பசங்கன்னு தான் சொல்லுவாங்க, வேற யாரோ மறைவைக்கு பிறந்தவங்க. அவங்கெல்லாம் பிறவி ஞானிகள், அந்த மாதிரியான ஞானிகள். அப்பா ஞானி இல்லை, புள்ள ஞானி. வேதவியாசர் ஞானி இல்லை, சுகபிரம்மம் ஞானி. எது எப்படி வரும்னு தெரியாது. இங்கே ஞானம் முக்கியம். இப்போ நம்ம எதுக்கு சொல்லி கொடுக்குறோம்? யாருக்கு எப்படி ஹிட் ஆகிறதோ ஹிட் ஆகட்டும், எல்லாத்தையும் சயின்ஸை மொத்தத்தையும் விரித்து போட்டுருவோம், உலகத்தில் கொடுத்துருவோம், அது ஹிட் ஆகிற விதம் ஹிட் ஆகட்டும். அவள் வந்து நாலு இந்த நாரதர் வந்து அவருடைய ஆசிரமத்துக்கு வராரு. வந்து தூரத்தில் பார்த்தா ஒரு நாலஞ்சு பசங்க வித்தியார்த்திகள் வந்து ரொம்ப ஸ்ரத்தையாக அவர் கீழே வந்து படிச்சுட்டு இருந்துருக்கு. அப்போ வந்து அவர் சொல்கிற அவள் நாலு பேரும் சொல்லிகிட்டு இருக்கா, சொல்லி கொடுத்துட்டுருக்கா, சொல்லி கொடுக்குறத கவனிக்கிறாரு. இங்கு பிரபஞ்சத்தில் சமாதி செய்ய தெரியாததே இல்லை, ஆகாயம் அருமையான சமாதி அனுபவத்தில் இருக்கிறது, அருமையான தியானத்தில் இருக்கிறது, அருமையான தியான தாரணையில் இருக்கிறது.
கடல்கள் சமுத்திரங்கள் எல்லாம் அற்புதமாக சமாதியும் தியானமும் தாரணையும் புரிந்து கொண்டிருக்கின்றன. காட்டில் உள்ள மரங்கள் எல்லாம் தாரணையும் தியானமும் சமாதியும் புரிந்து கொண்டிருக்கின்றன. விலங்குகள் எல்லாம் தாரணையும் தியானமும் சமாதியும் புரிந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு அணுத்துகளும் அற்புதமாக தாரணையும் தியானமும் சமாதியும் பழகி கொண்டிருக்கின்றது. ஒன்றுத்த விட்டுவைக்கலையாம். இவருக்கு போனவருக்கு நிக்க வச்சு எல்லா சைட்லயும் அரைஞ்சா மாதிரி ஆயிப்போச்சான். ஏன்னா ஞானமா இருக்கிறவனுக்கு தெரியும், ஏன் அவைகள் இல்லாமல் இருக்கிறதே வந்து அவைகளுக்குள் அவைகள் இல்லாமல் இருக்கிறது தான் இது ஞானம். பொறுமா, ஒரு மனித குரங்குக்குள்ள மனித குரங்கு இல்லை, அது ஒரு ஆகாரத்துக்கோசரம் அலைஞ்சு திரிஞ்சு ஆகாரம் கிடைக்கலன்னா அந்த வலியோடு அப்படியே இருக்கும். அந்த வலியை இன்டர்பிரட் பண்ணாது. என்ன எப்படி இந்த என்னுடைய மனித குரங்கு கூட்டம் என்ன எப்படி ஏமாத்திடுச்சு, இதுங்களெல்லாம் நான் வஞ்சம் எடுக்கிறேன் பாரு, இப்படிலாம் ஒன்றும் கிளம்பவே கிளம்பாது. ஒரு நட்சத்திரம் வெடிச்சு சேதறி தூள் தூளா ஆறுதெல்லாம் ஒரு தியானம் மாதிரி சகஜமா நடக்கும், ஒரு பிரச்சனை கிடையாது. இததான் வந்து கிருஷ்ணர் சொல்றார், நடந்தது எல்லாம் நன்றா நடக்கிறது நடக்கிறது. இங்க நீங்க இந்த மனித சமுதாயம் 750 கோடி மக்கள் நீ என்ன ஆட்டம் போட்டாலும் யூ ஆர் நாட் த காஸ்மாஸ். உன் வேக்கிங் ஸ்டேட்டே பித்தலாட்டம், உன் உடம்பே உன்னோடது கிடையாது. உடம்புக்குள்ள இந்த 3 பேர் சேர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அதுக்கு அதிபதியா உட்கார்ந்துட்டு இருக்கிறவர் அகந்தை. அவரோட இன்டர்பிரிட்டேஷன் தான் உன்னுடைய உலகம். இந்த பொருள் வெளியில இல்லை, நீங்கள் எல்லாம் வெளியில் இல்லை. வெளியில் பஞ்சபூதங்களும் இல்லை, எல்லாம் உள்ளில் தான் இருக்கு. உள்ளில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அது. அந்த உள்ளதான் என்ன சொல்லிட்டாங்க, உள்ளுல இருந்தா கூட அதுல உள்ளுல இல்லை, அதனால உள்ளையும் கடந்துடு. அது என்ன எம்டினஸ், எம்டினஸ் இல்ல அது. ஏன்னா ஆழ்ந்தவரக்கும் எம்டினஸ் கிடையாது. தூக்கத்துல பரம சுகம், மீதி சுகம் எல்லாம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் 5 நிமிஷம் படம் பார்க்குற வரைக்கும். படம் பார்க்கும்போது நான் எதிர்பார்த்த மாதிரி அவன் எடுக்கலை, அந்த மாதிரி அவங்க நடிக்கலை, அந்த படத்தில் அப்படி நடித்தாங்க. வரும்போது வெறுப்பு. உங்கள் எண்ணத்து மூலமாக எங்கேயாவது இன்பத்தை தேடினீங்கன்னா டயர்டாகி வந்து விழுவோம். உணர்ச்சிகள் மூலமாக எங்கே தேடினாலும் தேடுவோம். ஏன்னா மொத்தம் இதெல்லாம் நடத்துகிறவர் வந்து பழகினவர், அவர் தினம் தினம் கச்சேரி பழகினவர் அகந்தை தான். தினம் தினம் பழகினவர் அகந்ததான் வந்து அவனாகவும் இருந்து, ஏன்னா நம்ம பார்த்தோம்ல இந்த ஸ்லைட்ல இந்த நான்ல இந்த நான்ல இந்த நான் தான் பிரபஞ்சத்தை வச்சுருக்கான். இந்த நான் தான் இந்த பிரபஞ்சத்துல இந்த கடவுளை பத்தி ஐடியாஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கான், மனத்துக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கான், புத்திக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கான், அகந்தியாவே இருக்கான். இவங்க 3 பேருக்கும் எப்படி இது தெம்படும், ஏன்னா இந்த 3 பேரும் இல்லாத ஆழ்ந்த வரக்கத்துல இவன் கடவுளே, இவன் பரம்பொருளே, உள்கடந்த பொருளே இவன். இததான் வந்து ரமண மகரிஷி என்ன சொல்றாருன்னா, நான் என்று தேகம் நவிலாது உறக்கத்தும், நான் இன்று என்று யாரும் நவில் பதிலை, நான் ஒன்று எழுந்த பின் எல்லாம் எழும், இந்த நான் எங்கு எழும் என்று நுண்மதியால் எண் அப்படின்றார். நுண்மதினா என்ன, இந்த வழக்கமான மனம் எண்ணங்கள் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. எண்ணங்கள் ஃபர்ஸ்ட் காலி ஆகணும், அந்த இடம் சுத்தமா இருக்கணும். சுத்தமா இருக்கிறதுனா வீடு சுத்தமா இருக்க மாதிரி கிடையாது, வெறும பாத்தீங்கன்னா நிதிபிடம். ஒரு எண்ணத்தை ஒரு வீட்டுல வந்து விஷமக்கார பையனை பாக்குற மாதிரி அதை பார்த்து எல்லாமே விஷமக்கார எண்ணங்கள் வச்சிருங்க. எல்லா உணர்ச்சிகளும் விஷமக்கார உணர்ச்சிகள், இதுல வித்தியாசமே பார்க்க வேண்டாம். புரியுதுங்களா, எது வந்தாலும் அதை வந்து அந்த எண்ணம் வந்ததுன்னா என்ன அப்படின்னு ஒரு பார்வை இருக்காது, ஒன்றும் இருக்காது.
ஜாலியாக இருக்கும். அப்புறம் வேற ஏதாவது மாறலாமான்னு பார்க்கற அது தவிக்கும். நீங்கள் அதை பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சாலே அது தவிக்கும். அது என்ன பண்ணும், ஹெல்ப் பண்ணுற மாதிரி வேறு விதமாக வரும், வேற ஒரு உணர்ச்சியாக வரும். சரி நானும் உன்னோட சேர்ந்து பார்க்குறேன், இதை போய் பார்க்கலாம்வா அப்படின்ட்டு ஒரு புத்தகத்தை எடுக்கலாம்வா, இந்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம்வா அப்படின்ட்டு இன்னொரு ஒரு மணி நேரத்தை சாப்பிடும். வா ஒரு வீடியோ போய் பார்க்கலாம்வா, இதுதான் சரியான்னு பார்ப்போம்வா, இவர் சொல்கிறது தான் சரியாக பார்ப்போம் இப்படின்னு சந்தேகமாக, சலிப்பா, அலுப்பா, சந்தோஷமா, கியூரியாசிட்டியா, என்னவோவா வச்சிருக்குமே தவிர ஒன்றும் இல்லாமல் வச்சிருக்காது, ஒன்றுமே இல்லாமல் வச்சிருக்காது. நம்ம தான் ரொம்ப அதை விட மிஞ்சி உஷாராயிடணும், அதுக்கு தெரிவிக்கவே கூடாது, அதுக்கு தெரிவிக்காமையே நம்ம அலர்ட்டாக இருக்கணும். இன்னும் அஞ்சாவது நிமிஷம் இதுக்கு வந்து கிளைமேட்டை மாற்ற போகிறாரு, இவர் வெறுப்படைய போகிறாரு, இவர் தான் இவர் வந்த வழி, வாழ்ந்த வாழ்க்கை, இதெல்லாம் நல்லா உடம்பு, மனசு, புத்தி, அகந்த இதுக்குள்ளே சுற்றி 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 வரணும். ஒரு பெஸ்ட்டு காவல்காரன்றவன் எவங்க, எப்பவுமே அலர்ட்டாக இருக்கிறோம் கரெக்டா எல்லா சத்தத்துக்கும் இல்லையா, அவன் தானே பெஸ்ட்டு காவல்காரன், அவனால் தான் காப்பாற்ற முடியும் எஜமானனுடைய பொருட்களை. அந்த மாதிரி வந்து நம்ம உள்ளுக்குள்ள உஷார் அப்படின்ற மாதிரி ஒரு இதுவாக நம்ம இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, கிளியராக வந்து பிரபஞ்சம் இது எதுவுமே கிடையாது, ஆனால் ஒரு ஒரு மூலப்பொருள், ஒரு உண்மை பொருள், அது வந்து தானா, ஏன்னா அதை வன்றி வேறு ஒன்றுமே இல்லை, அது மேலே தான் போய் முட்டிக்கிட்டு நிற்போம். அது ஆழ்ந்த வர்க்கத்தில் இருக்கு, சகஜமாக நன்ன தெம்ப எழுந்துக்கிறோம், பிறந்தவனாகவே இல்லை, அங்கே எண்ண ஓட்டமாக இல்லை, உணர்ச்சி மயமாக இல்லை, எதிர்பார்ப்பு மயமாக இல்லை, உலக மயமாக இல்லை, நொந்தவர்களாக இல்லை, எதுவாகவும் இல்லை, எதுவாகவும் இல்லைன்னா அதான பயணம், அதான பயண முடியும் சந்நிதி. இந்த ஆன்ம ஞானம்னு அவர் போய் கேட்கும் பொழுது எல்லாத்தையும் சொல்கிறாரு. கடைசியாக என்ன சொல்கிறாங்க அந்த சனத்குமாரர்கள், இந்த மனிதனுடைய நானை தவிர்த்து மீதி எல்லாவற்றிற்கும் ஆன்மாவாகவே இருப்பதால் அவைகள் ஆன்மாவை அறிய வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே இருக்கு எல்லாம், அவ்வளோ கேடு கெட்டது வந்து நான், ஆனால் இந்த நான் மூலம் ஆனால் அவைகள் இருக்கின்றனவே தவிர, எல்லாம் புரிகின்றனவே தவிர, அப்படியே அடங்கி இருக்கின்றனவே தவிர, அவைகள் முழுமையான அந்த மெய் உணர்வாகவே அவைகளால் ஆக முடியாது. அதை பண்ணுறதும் ஆன்மாதான், புரியுதா, நம்மளை தேட வைக்கிறதும் ஆன்மாதான், நம்மளை மனமாக ஆக்கிறதும் ஆன்மாதான், நம்மளை அகந்தியாக வச்சுருக்கிறதும் ஆன்மாதான், நம்மளை அறியாமை உணர்ச்சிகளாக உள்ள சொல்ல விடுறதும் வந்து ஆன்மாதான். ஸோ அப்படி விடுற அந்த ஆன்மா வந்து மனிதன் மட்டும்தான் அறிய முடியும் அப்படின்னு சொல்லும்பொழுது இவர் கரெக்டாக போய் நின்று போய் நமஸ்காரம் பண்ணுறார். சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிட்டு, அடியேன் எனக்கு வந்து ஞானோபதேசம் நடக்கணும், எனக்கு ஞானம் கொடுங்கோ, ஆன்ம ஞானம் சொல்லிக் கொடுங்கோ அப்படின்னு கேட்குறாரு. சரி உமக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. அவங்க என்ன பண்ணுறாங்க, போட்டு வாங்குறாங்க. என்னெல்லாம் தெரியும்னு ஒன்று, அந்த என்ன தெரியும்னு ஒன்று பட்டியல் போட ஆரம்பிச்சிட்டார். நிறைய இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்சிஎஸ் எஃப்ஐசி என்னென்னவோ ஒரு மூணு நாலு லைனுக்கு ஏகப்பட்டது போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு சர்ப வித்தை தெரியும், பூ வித்தை தெரியும், தகர வித்தை தெரியும், என்னவோ வித்தைகள் அது இதுன்னு எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு அவர் பேசி முடிக்கிறதுக்கு 20 நிமிஷம் ஆன உடனே அவங்க காதை, ஐயோ ரொம்ப கூசுதுன்ட்டாங்க, காது ரொம்ப கூசுது, ஐயோ ரொம்ப லோடு இருக்குப்பா, நீ இந்த சைடே வராத, ஜென்மத்துக்கு வராத, உனக்கும் ஞானத்துக்கும் கிளம்பு, பதில் கூட சொல்கிறது வேஸ்ட்டு உனக்கு. அப்போ தான் அவருக்கு பொட்டில் அறிஞ்ச மாதிரி, ஏன்னா படிக்க படிக்க என்ன ஆகிடும்னா, நான் வந்து எங்கே இருக்குன்னே தெரியாது, அதுக்கு நான் புத்தியில் தடித்து தடித்து ஓங்கும். நம்ம நம்மளுக்கு இது தெரியும் அது தெரியும்ன்ற இதெல்லாம் நல்ல தடிமனான உள்ளுக்குள்ள நிறைய தூண்களெல்லாம் எரக்ட் பண்ணுறோம் நம்ம. எனக்கு அது தெரியும், எனக்கு இது தெரியும், அப்படி தெரியும், இப்படி தெரியும், அப்படி தெரியும், இப்படி தெரியும்னு எவனோ ஒருத்தன் இருந்துகிட்டே இருக்கான் பாரு, ஐயோயோயோ அதை விட கொடுமை எதுவும் இல்லை. ஆனால் இதை சொல்லிக் கொடுக்கப்படணும். அவருக்கு தாபம் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு, இது மேன்மையான ஒரு வித்தை, உண்மை, சத்தியம், இதை இதுக்கு மிஞ்சி ஒன்றும் கிடையாது பிரபஞ்சம் அப்படின்றதுல, அந்த தாபத்தில் தான் அவர் வந்தார். அதனால்
அவர் வந்து அழ ஆரம்பிச்சிட்டார். அது போயிட்டு வா போயிட்டு வா, காலி பண்ணிட்டு வா எல்லாத்தையும் அப்படின்னாங்க. கடைசியாக காலி பண்ணிட்டு வா. அப்புறம் என்ன பண்ணார், கிட்டத்தட்ட அதுக்கு என்ன பண்ணணும், காலி பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம், இப்போ கூட நம்ம எல்லாரும் கேட்டுருக்கிற எல்லாரும் என்ன பண்ணணும், வெளியில் உடம்பு குடும்பத்தில் இருக்குது, உடம்பு ஆஃபீஸில் இருக்குது, உடம்பு எல்லா உறவுகளோடு இருக்குது, உலகத்தில் இருக்குது, சமுதாயத்தில் இருக்குது, இதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறது கிடையாது. உள்ளுக்குள்ள எந்த ஒரு கணத்திலேயும் எத்தனை பேர் நம்மக்கிட்ட இருக்காங்கன்னு பார்க்கணும், எத்தனை உணர்ச்சிகளோட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், எத்தனை விதங்களில் விவகாரமயமாக சிக்கிக்கிட்டு இருக்கோம், எதிர்பார்ப்பு மயமாக நாளை பற்றிய, உயிரை பற்றிய பயம், அது இது என்னென்னவோ, படிப்பு நிறையா விருப்பங்கள்லாம் நிறைவேறுதல்கள், காலத்தில் வெயிட் பண்ணுறது, தேசத்தில் வெயிட் பண்ணுறது, பொருளுக்கு வெயிட் பண்ணுறது, ஆன்மீகத்துக்கு கூட வெயிட் பண்ணுறது, ஆன்மீகத்துக்கு வெயிட் பண்ணுறது கூட இதில் வந்து விழணும். உனக்கு என்ன வேணும்னு கேட்கணும். அவனை எந்த ஒரு மூமெண்ட்லையும் யார் யாராகவோ எண்ணங்களால் சூழப்பட்டு உணர்ச்சி மயமா அங்கே இருந்துட்டு இருந்தாங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். அந்த கிராமத்துக்கு ஒரே ஒரு குளம்தான், தண்ணி பிடிக்க போகலான்னு போனா 10 பசங்க விளையாடின்னு இருக்காங்க, கலக்கி 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 விட்டுட்டு இருக்காங்க. போடா போடா போடான்னு அடிக்கிறான், அவன் கலக்கிட்டு போய்ட்றான். தெளியறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், எவ்வளோ நேரம் ஆகும், எவ்வளோ டஸ்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தானே டைம் ஆகும். 4 பசங்க தொப்பு தொப்பு தொப்புன்னு குச்சிட்டு போகுது, ஒரே மண்ணு கிண்ணு எல்லாம் சருகு எல்லாம். தண்ணி பிடிச்சிட்டு வீட்டு குடிக்க எடுத்துகிட்டு போகணுன்னு வந்த பொம்பளைங்க வந்து கஷ்டப்படுறாங்க, திட்டுறாங்க. என்ன நடக்கணும், ஆக்சுவலாக யாரும் உள்ளே இறங்கக்கூடாது, யாரும் நிறைய பேர் இருக்கவே கூடாது, கரெக்டாக தண்ணி தண்ணியாக இருக்கணும், காற்றால் கூட அசையக்கூடாது, அப்போ தானே எல்லாம் கீழே போயிடும்ல, தண்ணியில் கீழே போயிடும், இங்கே வெளில போயிடும். சத்சங்கம் கேட்டுட்டு நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தெளிவாக இருக்கும். இன்றைக்கி ராத்திரியே போய் பண்ணுறீங்களா, வெறுமா உட்காருங்க, அவ்வளோதான். எப்பேற்பட்ட கொம்பனாக இருந்தாலும் போரும்பா, இன்னைக்கு பண்ணது போரும்பா, நாளைக்கு கிழிப்பா, நாளைக்கு காத்தால தான் பெரிய ஃபீல்டு இருக்கு உனக்கு, நாளைக்கு பார்த்துக்கோ மீதியை, அப்போவும் விடக்கூடாது, புரியுதா? வா வா வான்னு ஆரம்பிச்சுட்டு என்ன என்ன பேசுகிற, நீ பேச அப்ப நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே போகணும், அப்படியே அப்படியே. ஆனால் எல்லாம் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும். எங்கே போய் போ, எங்கே போய் பண்ணுறது, உள்ளதானே பண்ண வேண்டிய விஷயம். இதுக்கு நீ இடத்தையே மாத்துற, உறவுகளையே இருக்கிற, இதுதானே உச்ச ஆன்மீகம். வேற ஏதானு சடங்கு ஆச்சாரம் பண்ணணும்னா தான் நீ எல்லாத்தையும் தூக்கணும், மூட்டையெல்லாம் தூக்கணும், எல்லாரும் டிக்கெட் புக் பண்ணணும், ஒவ்வொரு வேலைக்கும் பார்த்து, ஐயோ மத்தியானம் சாப்பிட்டு போய் சாயந்தரம் என்ன சாப்பிட்றதுக்கு என்ன எடுத்துன்னு போகிறது, அதை ஒரு டப்பாவில் கட்டிக்கோ, இதை ஒரு டப்பாவில் கட்டிக்கோ, அதுக்கு ஒரு வண்டியை பிடி, இதுக்கு ஒரு வண்டியை பிடி. இத மாதிரி ஹாயான ஒரு சந்தோஷமான ஒரு சாதகமும் கிடையாது, வாழ்க்கையும் கிடையாது. இதுல அனுபவிக்க துவங்க ஆரம்பிச்சோம்னா இன்ஸ்டன்ட் ரிலீஃப், இம்மிடியட்டா ஆள் இல்லைன்னா ரிலீஃப் அங்க உள்ள உண்மையில ஆள் இல்லை, கூட்டா வந்துடுறாங்க, 100 பேர் வந்துடுறாங்க. நீ மாத்திரம் அன்னைக்கு பண்ணியிருந்தேன்னா தனியா உட்காந்து யோசனையான யோசனை ஓடும், பால் அப்படியே பொங்கிக்கிட்டு இருக்கும், எதிர்க்கே பொங்கும் அப்படின்னு வந்துடும். எதுக்கு எதிர்க்கே இருந்து எப்படி கோட்டை விட்ட, எதிர்க்கே இருந்துதான் நம்ம ஆன்மையாவே கூட விட்டோம். அவங்களுக்கு எப்படி இருக்கு தெரியுமா, எடுத்த எடுப்புல இருக்கு, எடுத்த எடுப்புல இருக்கு, ஜஸ்ட் லைக் தட் இருக்கு, யாரு உணர்ந்தவங்களுக்கு அது ஒண்ணுதான் இருக்கு. இது இந்த ரோலுக்கோசரம் பண்ணணுமேனு பண்ணிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் இருக்கட்டுமே, அதான் உடம்ப பத்தி, உடம்பு சூடா சூடாச்சா ஜுரமாச்சா, ஜன்னி கண்டு ஜன்னி கண்டுச்சு இப்போ இருக்குன்னு டாக்டர் தான் சொல்லணும், இவர் ஒண்ணுமே சொல்ல மாட்டார். ஒரு குழந்தை உடம்பு சரியில்லைன்னா யார் பார்க்குறாங்க, நம்ம தானே போய் பார்க்குறோம் ஓடி, அதுவா வந்து சொல்லுது. அந்த மாதிரி நடக்கும் நம்மளுக்கே, நம்ம நம்மளை உரணர ஆரம்பித்தோம்னா இது சோம்பேறித்தனம் இல்லை, அதுக்கு அவ்வளோ பவர், ஏன்னா பிரபஞ்சமே அதில் தான் நிற்குது, சரியா?
அப்புறம் 6 மாசம் கழிச்சு எல்லாத்தையும் தொடச்சிட்டு போனார். யாரு? நாரதர். தொடச்சிட்டு போன பிறகு சரியாச்சு. எல்லாமுமே ஃபீலிங்ஸ், இன்க்ளூடிங் மனுஷனுக்கும். நம்மளுக்கு எது உற்பத்தி ஸ்தானம்? உணர்ச்சி தான். உங்களை பண்ண சொன்னேன்ல, நீங்க இருந்துட்டே இருக்கக்கூடாதுங்க. கண்ணை மூடின, கண்ணை மூடுறீங்க, கண்ணை திறக்கிறீங்க, எப்பவுமே இருக்கக்கூடாது. அது அவ்வளோ சகஜமாயிடணும். எந்த உணர்ச்சி மயமாகவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்து பாருங்களேன், 5-5 நிமிஷம் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. த்ரூ அவுட் வேக்கிங் ஸ்டேட் 5-5 நிமிஷம் நீங்கள் உங்கள் பசங்களோட, 4 பேரோட இருக்கீங்க, 2 பசங்க, ஒய்ஃபு, அப்பா அம்மா, இவங்க எல்லோட இருக்கீங்க, நான் எவனும் கிடையாது இங்கே அப்படின்னு வெறுமை. ஆனால் எல்லாத்தையும் பண்ணுங்க. திட்டினா உள்ளே போவாது தெரியுமா? வழக்கமாக உங்கள் அம்மா சலிச்சுக்கிறாங்க வச்சுங்க, சலிப்பு உள்ளே போவாது. உங்கள் அப்பா அவன் ஒரு முட்டாள் அப்படின்றார் வச்சுங்க, அது உள்ளே போவாது. அவங்களாம் அதே நேத்தி இதெல்லாம் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எல்லாரும் அதையே தொடர்றாங்க. புரியுதுங்களா? நம்ம தான் உள்ள தான் தெரிஞ்சு போச்சு. இந்த உணர்ச்சிக்கு பின்னாடி நரேந்திரன் இல்லைன்ட்டு இல்லையா? எந்த உணர்ச்சிக்கு பின்னாடி எவனும் கிடையாது. ஏன்னா இங்கே பிரபஞ்சத்துலேயே எதுக்கு பின்னாடி எதுவும் கிடையாது. எப்படி வருதுன்றது நம்ம பார்க்கணும். எப்படி உயிர் வருது, என்ன வருது அப்படின்றது பார்ப்போம். இப்போ அடுத்த ஸ்லைடு போடலாமா? நாலாவது ஸ்லைடு. இறை ஆற்றல் அந்நியமின்றி தனக்குள்ளேயே வெளிப்படுத்தும் சக்தியே உணர்ச்சி மயமான பிரபஞ்ச மனம் பிளஸ் பிரபஞ்சம். சாஃப்ட்வேரு பிரபஞ்சம்ன்றது ஹார்ட்வேரு, பிரபஞ்ச மனம்ன்றது சாஃப்ட்வேர். அது எங்கே எங்கேன்னு இருக்கு? நம்மக்கிட்ட, நம்மளோட உணர்ச்சியா. பசு வெளியில் இல்லை, ரிலேட் பண்ணுற அகந்தை இங்கே இருக்கு. பசுவனுடைய குரல் கேட்டவுடனே அது வந்துடுத்து, கரெக்டாக பசு வந்துடுத்து, என்ன இது இருக்கோ ஆகாரம் இருக்கோ கொண்டு போய் போடு அப்படின்னு நம்ம தான் லிங்க் பண்ணுறோம். அதை வந்து உள்ளே பேசாமல் லிங்க் பண்ணலாம். சூக்ஷமாக அது புரியுதா? உள்ள அந்த வார்த்தையை கூட சொல்லாமல், பசுவனோட குரலை கூட கேட்காம, அப்படிலாம் நீங்கள் உணர்ச்சிக்கும் முன்னாடிலாம் போக ஆரம்பிச்சிங்கன்னா எல்லா சித்துக்கள்லாம் நிகழ ஆரம்பிச்சிடும். பசு வரதுக்கு முன்னாடியே தெரியும், நீங்கள் எடுத்துன்னு போக பசு வரும். நீங்கள் திரும்பி பார்க்க அந்த நபர் நிற்பார். நீங்க உங்க மனத்தை கடந்தீங்கன்னா உலகத்தை கடக்குறீங்க, அவங்க எல்லாம் பொம்மை மாதிரி நின்றுட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான் சித்து. ஆனா அவ்வளவு நேர்மை வேணும். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ற சாதகத்துக்கு நம்மளுக்குள்ள நமக்கு நாம நேர்மை வேணும். நம்மளுடைய நான்குள்ள அந்த நேர்மை, நம்மளுடைய நான் வந்து இதுதான் இறையாற்றல். அது அந்நியமின்றி தனக்குள்ளேயே வெளிப்படுத்தும் சக்தியே உணர்ச்சி மயமான பிரபஞ்ச மனம் பிரபஞ்சம். காஸ்மிக் மைண்ட் அண்ட் காஸ்மாஸ் இஸ் த அப்சல்யூட் டிவைன் பவர் எக்ஸ்பிரசிங் வித்இன் இட் செல்ஃப் ஆஸ் ஃபீலிங்ஸ் வித்தவுட் செப்பரேஷன். உலகம் எப்படிங்க உங்ககிட்ட நுழைய முடியும்? உங்க உணர்ச்சியாக தான் நுழைய முடியும். நம்மளுக்கே ஒரு 6 மாச குழந்தை இருக்குங்க. நம்மளும் அன்னைக்கு வந்து குளிருது, இதுவா இருக்கு, அது எதானு கேட்குதா, எனக்கு போத்துன்னு கேட்குதா. நம்ம குளிர் பார்த்தோன்னா, ஐயோ குளிர் ரொம்ப காத்தடிக்குது, குளிர் காத்தடிக்குது, முதல்ல நல்லா இன்னொரு பெட்ஷீட்டை போத்து குழந்தைக்கு அப்படின்னு சொல்கிறோம். எல்லாம் உணர்ச்சிகள் மூலமாக தானே நம்ம ரிலேட் பண்ணிக்கிறோம். எல்லாம் உணர்ச்சி உணர்ச்சி உணர்ச்சி, ஆகாசம், காற்று, 5 பூதங்கள், வீடு, உறவுகள், எல்லாரும் உணர்ச்சி 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 தானே இல்லையா? இந்த உணர்ச்சி எங்கேருந்து வர முடியும்? ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அந்த சாஃப்ட்வேர் அந்த அது வந்து வெளியில வந்து பெரிய கன்ஃபியூஷனா இருக்கு. புரியுதா? அது கன்ஃபியூஷன் இல்லை, நீ கன்ஃபியூஸ் பண்ணிட்ட. அதை பத்தி நீ வந்து அது என்னோடதுன்ற, உன்னோடதுன்ன உடனே அந்த வண்டியை போய் ஒரு பையன் அப்படியே போய் எழுத தொட போறான்னா உனக்கு உண்மை வந்து அடி வாங்குது. புரியுதா?